ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வ்ளாக் எடுத்து. ஸோ அதனால இன்னைக்கு நல்ல ஒரு ரெசிபியோட தான் இந்த வ்ளாக் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியான, டெலிஷியஸான ஒரு எக் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி செய்யறது. ஸோ வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். ஸோ இந்த பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே வதக்கிடலாம். ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக இதில் நான் சால்ட்டு, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை நான் இப்போவே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து, கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகர் ஆட் பண்ணுறதுனால இந்த அனியன்ஸ்லாம் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிடும். ஸோ இது நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, இது பாருங்க, நல்லா இந்த வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து ஒரு சின்ன பாட்டில் அளவுக்கு நீங்க வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு 1 week 10 days வர மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் பண்ணும்போது தனியாக உட்காந்து அரைச்சிட்டு இருக்க வேணாம், டக்குன்னு ரெடி ஆயிடும். ஸோ இன்றைக்கி நான் வந்து நான்ஸ்டிக் பேன்லேயோ இல்லை கேஸ்ட் அயன் பேன்லலாம் நம்ம யூஸ் பண்ண கிடையாது, நார்மல் பேனில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து உப்பு போட்டங்காட்டி இது வந்து அந்தளவுக்கு ஒட்டலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பெருசாக சங்க்ஸாக போட்டாலும் ஓகே. ஓகே சரி, இதை வந்து நம்ம லிட்டு போட்டு நம்ம லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 5 to 10 minutes, 5 minutes வந்து இது இப்படியே சிம்ல இருக்கட்டும். ஸோ அதுக்கு இடையில இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன ஷாப்பிங் போனேன். ஸோ அதில் நான் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் தான் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போறேன். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 2 water bottle வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 1 liter bottle, இது வந்து 750 grams ஆஃப் பாட்டில். இது வந்து ஹாட் வாட்டர் அஸ் வெல் அஸ் கோல்டு வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இப்போ கிளைமேட்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஸோ இது ரெண்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து செட் ஆஃப் டிஃபன் பாக்ஸஸ்ங்க, எனக்கு வந்து இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது அதனால வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய டிஃபன் பாக்ஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பிளாஸ்டிக்கும் நல்ல பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மூடியில் இருக்கக்கூடிய கிளிப்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்கு, கூடவே இந்த குட்டி டிஃபன் பாக்ஸ், இதுவுமே வந்து செட்டாக தான் வந்தது எனக்கு. ஸோ இது நல்லா ஸ்டர்டியாக தான் இருக்குது, எதுவும் கீழே சிந்தாது. ஸோ குட்டியாக காய் கொடுத்து அனுப்புறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து சின்ன பசங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், இது வந்து பெரிய பசங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து என் ஹஸ்பண்டுக்காக வாங்கினது. ஓகே, ஸோ நல்லா க்யூட்டாக வந்து அப்படியே லாக் ஆகிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு ஊற்றுறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கினேன், இது தனியாக வாங்கினேன். இது நல்லா ஏர் டைட்டாக இருக்குது, இதுவுமே வந்து 2 clips வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேளை நமக்கு பிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது தனித்தனியாக எனக்கு ப்ரைஸ் வந்து ஞாபகம் கிடையாது, எனக்கு பில்லும் கிடைக்கல, அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக வந்து வாட்டர் பாட்டில் மட்டும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 550 எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இது அரௌண்ட் 200 கிட்ட வந்ததுங்க. இது வந்து என்னென்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி துணியெல்லாம் இதில் நம்ம காய போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் வந்து பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணது ஒன்று வச்சுருக்கேன், பட் அதை விட இது ரொம்பவே ஸ்டர்டியாக சூப்பராக இருக்குது. அண்ட் இட் இஸ் ஃபோல்டபிள், நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி மடக்கி வச்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நல்லாயிருக்கு, இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து பெப்பர் கிரைண்ட் வந்துட்டு இல்லை. ஸோ அதனால இது நான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி இருக்குது. பட் இது வந்து என்ன சொல்கிறதுக்கு, இது வந்து பிளாஸ்டிக் தாங்க. ஸோ ஓகே, நல்லாயிருக்கு, ரொம்ப ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, நல்லாயிருக்கு. ஸோ இப்படி உள்ளே போட்டுட்டு நம்ம வந்துட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து சால்ட்டு, ஒன்று வந்து பெப்பருக்காக வாங்கினேன். ஸோ இதுதான் ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு காட்டியிருக்கேன். ஸோ இது எல்லா பொருட்களும் சேர்த்து எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக 2200 வந்தது. எனக்கு வந்து ஓகேவாக தான் பட்டது. ஆக்சுவலாக இந்த கிரைண்ட், பெப்பர் கிரைண்ட் வந்துட்டு 130 வந்தது.
ஆன்லைன்லேயுமே ஆல்மோஸ்ட் அதே ரேட்டு தாங்க, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இது ஆக்சுவலாக ஹோல்சேல் ஷாப்புங்கிறதுனால நமக்கு டோட்டலி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைச்சிது, அவ்வளோதான். ஸோ என்கிட்ட வந்து ஒரு கூப்பன் இருந்தனால நான் அந்த கூப்பனை வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட குட்டி ஷாப்பிங் ஹால் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான். ஸோ ரொம்ப நாள் ஆனனால இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம கிச்சனில் வந்து நான் நிறைய விஷயங்கள் மாற்றியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில் வந்து நம்ம ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டின்னர் இப்போதைக்கு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும். நான் வந்து மேஷர், ஆக்சுவலாக தக்காளி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால நான் வந்து ஒரு மேஷர் எடுத்து இதை மசிச்சிட போகிறேன். ஸோ மசிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒருவேளை தக்காளியெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சுருங்க. ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வாங்க. நம்ம அரைச்சி போடுறதை விட இந்த மாதிரி முழுசு முழுசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, தக்காளியெல்லாம் வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மஞ்சத்தூள் இல்லாமல் சமைக்கவே பயமா இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்றேங்க. உங்களுக்கு எந்த சில்லி பவுடர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, நார்மலா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரகப்பொடி. ஸோ எனக்கு ஜீரகப்பொடி ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அதை ஆட் பண்றேன். கூடவே வந்து சோம்பு பொடியும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். அப்புறமா நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணணுங்க, அது வந்து நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கூட நம்ம மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மல்லிப்பொடி வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குழம்பு பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது கூட கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, பெப்பரோட காரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதான் நான் சொல்லுவேன், நான் யூஸ்வலாக வந்துட்டு என்னோட முடிஞ்ச அளவுக்கு எல்லா குக்கிங்லேயும் வந்து இப்போதைக்கு பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் அப்படி பிரிஞ்சு வரட்டும். நம்ம கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் விட்டுருக்கோம், 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நல்ல தொக்கு மாதிரி ரெடியாக இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை வந்து இதே மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே நீங்கள் எக்கை போட்டு புரட்டி நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் முழு முட்டையை. நான் வந்து இன்றைக்கி குழம்பு மாதிரி வைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சமாக ஒரு டம்ளர் கிட்ட வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுலேருந்து 2 டம்ளர் வரைக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது கொதிச்சு வரும்போது நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா கொதி வரட்டும், அப்போ தான் நமக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது கொதிக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு வந்து நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. நான் வந்து உப்பு காரம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது, கொஞ்சமாக வந்து அந்த இனிப்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இப்போ இதில் வந்து முட்டை ஆட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் அப்படி கட் பண்ண மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் கட்டாக தெரியுதான் தெரில, பட் நல்லா ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது இப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். ஸோ என்னென்னா அந்த கட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த முட்டையில் வந்து அந்த கிரேவி எல்லாம் கொஞ்சம் இறங்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொதிச்சு ஓரளவுக்கு 5 நிமிஷம் கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டி இருக்குது. இப்போ வந்து இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டச் கொடுக்கறதுக்காக நான் வந்து வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, மேத்தி, ட்ரைடு மேத்தி, அதை வந்து இப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மேத்தி லீவ்ஸ்க்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க, அது வந்து உங்களுக்கு பிடி, அதாவது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கிரேவிலையுமே இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் சப்பாத்திலையுமே நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நம்மளோட எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் சிம்மில் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அது நல்லா சுண்டி கொஞ்சம் திக்காக வரும், அது வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு இது போதும். ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கெஸ்ட்டை வந்து நான் காட்டுறேன். ஆல்ரெடி நான் வந்து ரியோ காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சவுண்டு கொடுக்குறாருன்னு. ரியோ பா. ஸோ இங்கே பாருங்கள் செம்ம ஜாலியாக அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல சவுண்டு கொடுப்பாரு. ரியோ
ரியாமா. ஸோ ரியோ வந்ததுக்கப்புறமா எங்கள் லைஃப்பில் ஒரு அப்படி ஒரு சேஞ்சஸ்ங்க. ஜாலியாக இருக்கார் அவர் எங்கள் வீட்டில். ஸோ இவன் இப்போதைக்கு வந்து நாங்கள் ரெக்கையெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கிறதுனால அவனால் பறக்க முடியல. மித்தபடி வந்துட்டு நல்லா ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுக்கெல்லாம் வரான். தா இங்கே வா ரியோ, இந்தா ஆல்மண்ட்பா. ஸோ அவனோட ஃபேவரட் ஆல்மண்ட்ங்க. ஆனால் இன்றைக்கி என்னமோ மூட் இல்லை அதனால். ஸோ ஆல்மண்ட்ஸ்லாம் வந்து நல்லா ஊற வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவான். வேணாமா? இந்தா. சரி, அவனுக்கு என்னமோ மூட் இல்லை ஆல்மண்ட். ஸோ எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. ஸோ அதனால் அவன் வந்து செம்ம கடுப்பில் இருக்கான். அவனை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரியோ இங்கே உட்காந்துக்கோ. என்ன தா பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டுன்னு, அது வேண்டாம் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு சொல்கிறான். ஸோ இப்போ நான் போய் இவனை கொண்டு போய் கூண்டில் விட்டுட்டு இந்த ஆல்மண்ட்ஸை கொடுத்தோம் அப்படின்னா இப்போ சாம் சாப்பிட்டுக்குவான். வா வா போலாமா. ஸோ அவனோட ஃபேவரட் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே தான். மெயினாக என்னோடய சன்னோட சவுண்டு கேட்டான் அப்படின்னா கத்து கத்துன்னு கத்துவான். ஓடு, சரி நீ உட்காந்து ஆல்மண்ட் சாப்பிடேன்னா. ஸோ நாங்கள் வந்து அதிகமாக கேஜுக்குள்ளே விடுறது கிடையாது. இந்த மாதிரி தான் சவுண்டு போட்டே ஒரு வழி பண்ணுவாங்க. கத்தக்கூடாதுரியோ. ஸோ கீழே அவன் விளாண்டுட்டுருக்கான் ஹிம்னேஷ். அவனோட சவுண்டு கேட்டு தான் இவ்வளோ சவுண்டு போட்டுட்ருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் சப்பாத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சப்பாத்திஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன மூடு இருக்கோ அதை பொறுத்து தான் சப்பாத்தி. ஸோ ஓகே, நான் சப்பாத்தி மாவெல்லாம் பினஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஹாஃப் பேக்கெட் பன்னீர், அதாவது ஒரு கப் அளவுக்கு பன்னீர் துருவி வச்சுருக்கேன். ஸோ இது துருவி ஒரு கப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது கூட வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்திக்கலாம். ஸோ ரெண்டு கப் சேர்த்திக்கலாம். ஓகே, இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வேண்டாங்கிறவங்க நீங்கள் ஆப்ஷனல் தான், விட்டுக்கலாம். சால்ட் மட்டும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு சால்ட் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட் நம்ம வரவீற போகிறோம். ஸோ இது கூடிய இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்த போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட வந்து வெந்தயக்கீரை இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வெந்தயக்கீரையை சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரைடு மேத்தி லீவ்ஸ் கிடைக்கும் இல்லையா, ஸோ இதை வந்து நல்லா அப்படி ஃபைனாக க்ரஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாம்ஸில் வச்சு அப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, இதுவும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஏதாவது சப்பாத்தி அப்புறம் ப்ரெட்டு நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்திக்கோங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நல்லா வந்து இப்படி ஜஸ்ட் வந்து தண்ணி ஊற்றாமல் முதல்ல விரவிக்கோங்க. ஏன்னா பன்னீரில் கொஞ்சம் வந்து இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும். நீங்கள் பொல்லுன்னு தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குழகுழன்னு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது இப்படி நல்லா வந்து எல்லா மசாலாஸ் எல்லாமே வந்து உள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு புரட்டிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதை புரட்டி விட்டாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பினஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா டக் பண்ணி நல்லா பினஞ்சிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனி ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஜஸ்ட் இதை அப்படியே மேலே கோட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. அதிகமாக மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 to 15 minutes இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை நல்லா சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 minutes மேலேயே ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் வந்து இதை நல்லா உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு சப்பாத்தியாக வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி மாவு தொட்டு சப்பாத்தி பருத்திக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி பருத்திட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இது நீங்கள் வந்து பூரி மாதிரி கூட சுடலாம். இன்னும் கொஞ்சம் திக் லேயராக வந்துட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு பூரியாக சுட்டு எடுக்கலாம். ஸோ இந்த பிங்க் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் பிங்க் கலரில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணனால தான். ஸோ அதை ஆட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக கோதுமை மாவு கலரில் இருக்கும். இப்போ நமக்கு இங்கே அடுப்பு கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பொரட்டி பொரட்டி எடுத்தாச்சு. இதில் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, ஏன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் போட்டு தான் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பன்னீர் சப்பாத்தி. ஓகே, ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஸ்டஃபிங்லாம் பண்ணி கஷ்டப்படணுங்கிறது அவசியமே கிடையாது, உள்ளேயே போட்டு இப்படி சூப்பராக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் சாஸ் தொட்டு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கிரேவி, முட்டை மசாலா அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரொம்ப சிம்பிளான மார்னிங் டைம் ரொம்ப ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தியா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.